நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல பிப்டி பர்சன்ட் மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் ஹெட்லைன்ஸ் டிவி வணக்கம் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் மாற்றங்களை செய்ய போகிறாங்க என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க நீங்கள் உடனே ஒரு ராசிக்குள்ளான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசிக்கலனை பாருங்கள் அனைத்து ராசிகளுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்கப்போகுது இது மேஜர் ரோல் பிளே பண்ணும் என்ன காரணம்னா நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே உங்களை ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும் எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதை வந்து சுபமாக கொடுக்குமா இது கரெக்டாக நடக்குமா இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா குருவுடைய பார்வை இருக்கா குரு எந்தளவுக்கு அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றதுதான் உங்களுக்கு குருவுடைய பலன் ஸோ குரு பயிற்சி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் ராகு கேது செப்டம்பரில் சனியுடைய ரோல் என்ன சனிதான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக நிலைத்தன்மையோட நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும் நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள் பல வருடங்கள் பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும் இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும் குரு எந்த இடத்துல இருக்கும் ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செப்டம்பரில் பதிமூணாந்தேதி தேதி குரு வக்ர நிவர்த்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி இருபத்தி மூணு ராகு கேது பெயர்ச்சி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் குரு பெயர்ச்சி இந்த குரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் அதே இடத்துல அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார் தனுசுலேருந்து மகரம் நீச்சம் அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும் சனி மகர ராசியில் ராகு ரிஷபத்தில் கேது விருட்சிகமில் இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரீட்சலாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும் ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ராசி என்னுடைய லக்னம் என்னுடைய தசாம்சம் என்னுடைய நவாம்ச பாவம் என்னுடைய தசா புக்திகள் என்ன எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க ஏற்கனவே எழுத்து மூலியமாக தான் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை எனக்கு ஒரு க்ளியர் ஹாரோஸ்கோப் வேணும் டீட்டெயிலாக வேணும் அக்யூரேட்டாக வேணும் நான் இந்த கண்ட்ரியில் பிறந்தேன் நான் ஆஸ்திரேலியாக பிறந்தேன் யூஎஸில் பிறந்தேன் ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம் மேரேஜ் மேட்சிங்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில் உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி ஃபோர் பிளானெட்ஸோடைய ஒரு ட்ரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன் இது வந்து நெக்ஸ்ட் எயிட் மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசி வெகு காலமாக வந்து நீங்கள் காத்திருந்த விஷயம் என்னென்னா இந்த தனுசு ராசிக்கு எப்போ தான் வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த சனி பயிற்சி எப்போ நடக்கும் ராகுக்கு எதுவாவது நன்மையை செய்யுமா குருவாவது நன்மையை செய்யுமா நம்ம தனித்தனியாக வந்து இந்த ராசிகளை பற்றி பலன்கள் கொடுத்தோம் இப்போ ஒரு கம்பைனாக நம்ம பார்க்கும்பொழுது தனுசை பொறுத்த வரைக்கும் குரு வந்து செகண்ட் ஹவுஸில் நவம்பர் மாதம் உங்களுக்கு வந்து என்டர் ஸோ இந்த என்ட்ரி வந்து எப்படி என்ன பண்ண போகுது நீச்சமான குருவாச்சே லக்னாதிபதி உங்கள் ராசி குரு நீச்சமானாலும் கூடவே சனி இருக்குது சனி வந்து பாத சனியாக இருக்குது சனி வீட்டில் குரு என்ட்ரானவனு ஒரு சுபத்தன்மை சனிக்கே வந்து ஒரு நன்மையை செய்யணுன்ற எண்ணங்கள் வரப்போ சனி வந்து ஒரு கொரூரர் அஸ் பர் அஸ்ட்ராலஜி சனி வந்து ஒரு நெகட்டிவான பிளான் ஒரு கொரூரர் எப்பவுமே வந்து நெகட்டிவா பேடா திங்க் பண்ணுவார் ஒரு ஜஸ்டிஸ்க்காக எப்பயுமே பழி வாங்குவார் இல்ல தண்டனை கொடுப்பார் அப்படின்னு நம்ம வச்சுப்போம் குரு என்ற போது என்னன்னா ஒரு சூப்பர் இப்போ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போறாங்க ஒருத்தருக்கு எப்பவுமே ஒருத்தட சண்டை போடுற பழக்கமோ இல்லை வந்து பிரச்சனைகளை உண்டாக்குற பழக்கமோ இருக்குது இன்னொரு நண்பர் வந்து சுபமான குணம் எந்த விதமான பிரச்சனைக்கும் போக மாட்டார் சாந்தமான மனம் இப்போ இந்த சண்டை போடுற ஃப்ரெண்டு கூட இவர் இருந்தார்னா இவர் இவர் கட்டுப்படுத்துவார்னு அர்த்தம் இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த குரு சனியுடைய காம்பினேஷன் பாருங்கள் ஒரு அசுபர் ஒரு சுபர் ரெண்டு பேரில் வந்து சுபருடைய பலம் வந்து குறைவாக இருக்குது அசுபருடைய பலம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் சுபருடைய பலம் குறைவாக இருந்தாலும் சுபர் சுபர் தான் ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ ஒரு வகையில் அந்த சனியை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் குரு சனி காம்பினேஷன் செகண்ட் ஹவுஸில் வந்ததுன்னா இன்கம் ஒரியேட்டடாக ஒரு ஜெனரேஷன் கொடுக்கும் ஸோ இன்கம்க்கு தான் மெயின் ஃபோக்கஸ் கொடுக்கும் பணம் பண்ணி ஆகணும் குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் எப்படியாவது இந்த கடன் தீ இப்போ கடன் பிரச்சனை தீர்த்து ஆகணும் பிரச்சனைகளை முடிக்கணும் கோர்ட்டு வழக்கில் சால்வ் பண்ணணும் எப்படியாவது கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இன்கம் எப்படி ரைஸ் பண்ணலாம் எந்த இடத்துல வேலைக்கு தேடலாம் ஃபாரின் போயிடலாமா லோக்கல்லேயே இருக்கலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த ஐடியாஸ் பயங்கரமாக போகும் இப்போ இதுக்கு ஏதாவது பிரச்சனையாவோ இடையவாகவோ இல்லை அன்வான்டாக ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குமா தனுசை விட்டு கேது வெளியில் தனுசுக்கு ஆறாம் இடத்துல கு ராகு ராகுவை வந்து குருவும் போய் பார்த்துருவோம் ஸோ இது ஒரு வகையில் இந்த தனுசுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக ஃபேவரபுளான டைரெக்ஷனில் மூவ் பண்ண போகுது இது எந்த டைமில் தான் நடக்க போகுது டொண்ட்டி தேர்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ராகு கேது ட்ரான்சிட் இந்த குருவுடைய பார்வை கரெக்டாக போய் ராகு மேலே விழும்பொழுது இந்த ராகுவோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு நின்றால் அதாவது ஒரு பாவ கிரகமான நிழல் கிரகமான ராகு வந்து எப்போல்லாம் ஆறாம் இடத்துல தொடர்புடையதோ அது ஒரு சுபர் வீடாக இருந்தது தான் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து சுக்கரனுடைய இந்த ரிஷப வீடு ஒரு சுபர் வீடு இது வந்து ராகுக்கு வந்து அடிப்படையில் இந்த பேஸே வந்து ஒரு 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 நிழல் வந்து ஒரு சுபமான இடத்துல வந்து விழுதுன்னு அர்த்தம் அது வந்து ஒரு பேஸ் வந்து ஒரு பாசிட்டிவான பேஸ் ஒரு சுபர் பார்வை வந்து மறுபடியும் விழுது அது யார் குருவுடைய பார்வை இது நவம்பர்லேருந்து ஸோ குரு பார்வை மறுபடியும் ராகு மேலே விழுது சுக்கரனுடைய வீட்டில் ராகு இருக்குது ஆறாவது வீடு ராகு இருக்குது இது என்ன பண்ணும்

கடன்பட்டவங்களுக்கு கடன்லேருந்து மீண்டு வரக்கூடிய நிவர்த்தியை கொடுக்கும் நோய்கள் உடையவங்களுக்கு நோய்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் பிரச்சனைகள் வழக்குகள் வீ வீணான கஷ்டங்கள் மன வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் சச்சரவுகள் இதெல்லாம் நிவர்த்திக்கு இந்த ராகு கொண்டு வந்துடும் ஸோ ராகுவால் நடக்கக்கூடிய பலன்கள் குருவுடைய பார்வையை பெற்று ராகு செய்யக்கூடிய பலன்கள் சுபமான முன்னேற்றமான நல்ல பலன்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ சனியும் குருவும் ஒன்றா இருக்குது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எப்படியாவது இந்த ஃபேமிலியை வந்து நாம் வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிற தேரை இழுத்துட்டு போகணுமே நம்ம குழந்தைங்கள்லாம் நம்ம படிக்க வைக்கணுமே பேரண்ட்ஸை காப்பாற்றணுமே மனைவிக்கெல்லாம் ஏதாவது நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணுமே நம்ம குடும்பத்துக்கு தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணணுமே எல்லோரும் என் என்னுடைய வயசில் உள்ளவங்கலாம் நல்ல ஒரு நிலை நான் இன்னும் வரலையே என்னுடைய எதிர்காலம் இப்படியே தான் போகுமா இந்த மாதிரி ஒரு கனவுகள் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் இருந்ததுன்னா இந்த டிரான்சிட் என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு அதுக்குள்ள ரூட்ஸை வந்து கனெக்ட் பண்ண வைக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து நான் வந்து வேலை செய்ய தயார் எனக்கு வாய்ப்பு இல்லை நான் முன்னேற தயார் எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல நான் நல்ல அறிவு இல்லை வந்தால் ஆனால் என்னோடய அறிவை யாரும் மதிக்கலைன்னு நினச்சிங்கன்னா இந்த முறை இதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் இது வரைக்கும் தெர் இஸ் நோ ஸ்பேஸ் நோ உங்களுக்கு வந்து ஒரு விண்டோவே இல்லை ஒரு கதவே இல்லை ஒரு காத்தும் வரல ஒரு வெளிச்சமும் வரல இந்த முறை வெளிச்சமும் காத்தும் நல்லா வரும் அப்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழிகள் உதவிகள் ஆதரவு இதெல்லாம் நடக்கிற நேரம்தான் இந்த நேரம் இதை நீங்கள் மேரேஜ் பாட்டில் எடுத்து பாருங்கள் திருமணம் ரெண்டில் குரு சுபமான ஒரு பேச்சு சுபமான ஒரு பலன் ஒரு திருமணம் நடக்குது திருமணத்துக்கு எல்லோரும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோருடைய ஆதரவும் கிடைக்குது கடன் உதவியும் கொடுக்குறாங்க சில பேர் பொருள் உதவியும் கொடுக்குறாங்க அந்த நிலமையும் வரும் ஒரு குழந்த பாக்கியம் குடும்பத்தில் குதூகலம் நடத்தும் குரு ரெண்டாம் இடத்துல வாக்கு பலிதன் நம்ம சொன்ன மாதிரி செஞ்சு காமிக்க முடிஞ்சுது நம்ம சொன்னதை நம்ம எப்படியும் செஞ்சுட்டோம் கடன்பட்டோ நம்ம வந்து செஞ்சுட்டோம் இதெல்லாம் வந்து இந்த குரு கொடுக்குறது அப்போது இந்த தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சனி காம்பினேஷன் ப்ளஸ் வந்து ராகு ராகுக்கேதுடைய டிரான்ஸ்லேட் ஓவராலாக நான்கு கிரகங்களுடைய கூட்டணி அல்லது நான்கு கிரகங்களுடைய இடம் பார்வைகள் என்ன பண்ண போகுதுன்னா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் வேலை உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் உங்களுடைய திருமணம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கல்வி உங்களுடைய குழந்தை பாக்கியம் இதில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக எந் எந்தெந்த வயசுக்குரியவருக்கு எந்த மாதிரியான ரூபத்தில் வந்து அவங்களுக்கு தேவைகள் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அதுக்குள்ளான வேல்யூபிள் ஒரு ரிசல்ட்ஸை வந்து இது கொண்டு வரும்னு அர்த்தம் ஓரளவுக்கு ஆஃப்டர் ஸோ லாங் டைம் இந்த தனுசுக்கு நல்ல பலன்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் தயாராகுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஷூராக வந்து நீங்கள் நினச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் அதுக்குள்ளான நேரம் ஆரம்பம் இப்போ நீங்கள் பார்த்தது நான்கு கிரகங்களுடைய ட்ரான்சிட்ஸ் உடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் ட்ரான்சிட் ஆகுது அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அதோடைய மெயில் ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போது உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் உங்கள் தசா புத்தி வலுவாக இருக்கா உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அது கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் எல்லாேருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும் இருந்தாலும் யாருக்கு அது வந்து பளிதானே நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும் அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்க எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும் நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும் இல்லைனா நான் முடிவு எடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல மேரேஜ்க்கு இது ரைட் டைமானு எனக்கு தெரியல என்னோட தசை எனக்கு ஃபேவரா இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் எதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு என் கூட நீங்கள் பேசலாம் இதை தவிர நியூமராலஜி வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண்